ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கெம்ப் நெக்லஸ் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் இப்போ தான் கற்றுக்கிறீங்க, பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியான ஒரு நெக்லஸை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த ஜுவல்லரியை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். போன ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் ஃப்ளோட்டிங் பேர்ல் செயின் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு சில ஜுவல்லரி ஆர்டர்ஸ் வந்திருந்தது, அதை தான் இப்போ வந்து நான் டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஜுவல்லரி ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜுவல்லரியை பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கெம்ப் பெண்டன்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் கடையில், இது வந்து ஒரு 90 ரூபீஸ் வரும். அப்புறமேட்டு கொஞ்சம் கிரிம் பீட்ஸு, அப்புறம் கெம்ப் பீட்ஸும் கொஞ்சம் பேர்ல்ஸும் தேவை. இந்த கோல்டு பீட்ஸ் பார்த்திங்கன்னா A1 சாயா அப்படிங்கிற பிராண்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து அந்த கோல்டு பீட்ஸ் வந்து கருக்காமல் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி நிறையா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தண்டு வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்கும். அப்புறம் பேக் ரோப்பு, இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கியர் ஒயரை வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து செயினுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கியர் ஒயரில் கோல்டன் கலர் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கிரிம் பீடை போட்டு நம்ம லாக் பண்ணணும். இந்த மாதிரி லாக் பண்ண ரெண்டு கிரிம் பீடு எப்போவுமே போட்டு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எட்ஜில் வந்து நல்ல ஒரு கிரிப் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கிரிம் பீடை போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கோல்டு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த தண்டோட பொசிஷன் வந்து கரெக்டாக நெக்கில் வந்து உட்காறதுக்கு தான் இந்த ரெண்டு கோல்டு பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கோல்டு இந்த தண்டை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேர்ல், அதை ஃபாலோ பண்ணி ஒரு கெம்பீட், அப்புறம் ஒரு ஒயிட் பேர்ல் கொடுத்துட்டு அந்த பெண்டன் கிட்ட வர இடத்துல கொஞ்சம் கோல்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கோல்டு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்டன்ட் போட்டுட்டு இதே செட்டை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஒரு கோல்டு பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட், அதுக்கப்புறம் ஒரு கெம்ப் பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் ஒரு கோல்டு தண்டு போட்டுட்டு கிரிம் பீடு வச்சு இதை லாக் பண்ண போகிறோம். இது கடையில் வாங்கினீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தியான ரேட்டாக இருக்கும். பட் இதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டு கோல்டு பீட் போட்டுட்டு இப்போ நான் வந்து கிரிம் பீட் போட்டு லாக் பண்ண போகிறேன். இது வந்து மெட்டீரியல்ஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த கெம்ப் பெண்டட்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். பட்டு அந்த ஒர்க்கிங் டைம் வந்து இதில் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே வந்து இதுலேயே இன்னும் வெரைட்டிஸ் நிறைய பண்ணலாம். நான் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா உள்ள அந்த கெம்ப் பெண்டன்ட்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். கெம்ப் ஜுவல்லரி மேக்கிங்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இந்த கிரிம் பீடை வந்து போட்டு நல்லா செக்யூர் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த பேக் ரோப்பை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். எக்ஸஸ் இந்த ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் ரோப்பை இப்போ கனெக்ட் பண்ணணும். பேக் ரோப்பு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணுறேன். ஜம்ப் ரிங்கை வந்து டைட்டாக அதில் ரெண்டு பக்கமும் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜம்ப் ரிங்கில் நம்ம வந்து அந்த பேக் ரோப்பை வந்து அப்படியே லாக் மாதிரி இருக்கிற டைப் பேக் ரோப் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்படியே லாக் மாதிரி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஜுவல்லரி வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சாரீக்கு அழகாக இதை வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஸோ இப்போ தான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்குறீங்கன்னா இந்த ஜுவல்லரியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜுவல்லரியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னோடய ரெசிபி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்குள்ளே இருக்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.